இப்போ கடையில் போய் பால் வாங்குறோம்னு வச்சுக்கோ. பால் வந்து எப்படி அளக்கிறோம் அப்படின்னா லிட்டர் அப்படின்னு அளக்கிறோம். ஒரு லிட்டர், ரெண்டு லிட்டர், அரை லிட்டர் அப்படின்னு அளக்கிறோம். இப்போ அதே கடையில் சக்கரை வாங்குறோம் அப்படின்னா அதை வந்து கிலோ, ஒரு கிலோ, அரை கிலோ, கால் கிலோ, அந்த மாதிரி ஒரு அளவு இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு செய்கிற உதவியை வந்து எப்படி அளக்கிறது? உதாரணமாக ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு பேனா கொடுக்குறாரு, இன்னொருத்தர் எனக்கு ஒரு கொடை கொடுக்குறாரு, இன்னொருத்தர் எனக்கு ஒரு கோல்டு செயின் கொடுக்குறாரு. இந்த மூணு பேரோட உதவியையும் நான் வந்து எப்படி அளக்கிறது? உதவியை பொறுத்த வரைக்கும் அந்த பொருளோட அளவை பார்க்கக்கூடாது. சின்ன பொருளா, பெரிய பொருளா அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது. அது எந்த நேரத்தில் கொடுக்கப்பட்டது, அதனால நமக்கு என்ன பயன் கிடைச்சது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இப்போ உதாரணமா நீ வந்து ஒரு போட்டியில் கலந்துக்க போற, அதுக்கு வந்து உன்னோட ஒரு முக்கியமான சர்டிபிகேட்டை எடுத்துக்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. நீ வெளியே கிளம்பிட்டு இருக்க சர்டிபிகேட்டை எடுத்துக்கிட்டு. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ சர்டிபிகேட் இல்லை அப்படின்னா நீ மழையில் நனைஞ்சிக்கிட்டே கூட போய் அந்த போட்டியில் கலந்துக்கலாம். பட் இப்போ சர்டிபிகேட் உன் கையில் இருக்கு, அது நனையாம கொண்டு போனோம் அது கஷ்டம். இப்போ ஒருத்தர் உனக்கு வந்து ஒரு கொடை கொடுக்குறாரு, அல்லது அந்த சர்டிபிகேட்டை நனையாம எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோ. அது வந்து ரொம்ப பெரிய உதவி. ஒரு கொடையோ ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ உன்னால வாங்க முடியாத விஷயம் இல்லை. உங்ககிட்ட லட்சக்கணக்கில் பணம் இருக்கலாம், நீ வந்து நினைச்சா 1000 கொடை கூட வாங்கலாம், ஆனா அந்த நேரத்தில் உன் கையில் கொடை இல்லை அப்படிங்கும்போது ஒருத்தர் வந்து அதை உனக்கு கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு. அதனால அது அந்த நேரத்துக்கு அந்த தேவைக்கு ஒரு ரொம்ப பெரிய உதவி. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, நாங்களாம் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த போது இங்க் பேனால் தான் எழுதுவோம். இப்போ நீங்க சில பேர் இங்க் பேனால் எழுதுறீங்க. அதுல ஒருத்தன் வந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கான், இன்னொரு ஒரு கேள்விக்கு பதில் எழுதணும். ஆனா அந்த நேரத்துல அவனுக்கு பேனால இங்க் தீந்துருது. அப்ப அவன்கிட்ட இன்னொரு பேனா இருந்தா பிரச்சனை இல்லை, டக்குன்னு அந்த பேனாக்கு மாதிரி எழுதிடுவான். ஆனா அவன்கிட்ட இன்னொரு பேனா இல்லை. அப்போ பக்கத்துல எழுதிட்டு இருக்கிற பையன் தன்னோட பேனால இருந்து ஒரு சொட்டு இங்க அப்படி அந்த பெஞ்ச் மேல விடுவான். அதை இவன் இவனோட பேனால உறிஞ்சுக்குவான். உறிஞ்சுக்கிட்டு இவன் பாக்கி இருக்கிற ஒரு கேள்விக்கு பதில் எழுதிட்டு போயிடுவான். இப்போ அந்த ஒரு சொட்டு இங்குக்கு மதிப்பே கிடையாது. அது ஒரு பைசாவோ, அரை பைசாவோ, அஞ்சு பைசாவோ, நம்ம எல்லாம் அந்த பணத்தை பார்க்க கூட முடியாது, அதை வந்து கணக்கு போடவே முடியாது. ஆனா அந்த நேரத்துல அந்த ஒரு சொட்டு இங்கோட விலை வந்து என்னன்னா அந்த எக்ஸாம ஒழுங்கா எழுதி முடிக்கிற ஒரு வாய்ப்பு. அந்த ஒரு சொட்டு இங்குனாலதான் உனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால அது சின்ன உதவியா இருந்தாலும் அது ஒரு பெரிய உதவியா மாறிடுது. அதனால உதவி பொருளை மட்டும் அளவை வச்சு இடப்படக்கூடாது. இதுக்கு என்ன திருக்குறள் சொல்றாருன்னா, வருடுவர் என்ன சொல்றாருன்னா, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிதுங்கிறாரு. இங்க நன்றின்னு அவர் சொல்றது உதவியைத்தான். காலத்தினால் செய்த நன்றி, சரியான நேரத்துல நமக்கு ஒருத்தர் செஞ்ச உதவி, சிறிதெனினும் அது சின்னதா கூட இருக்கலாம். பெரும்பாலும் நம்ம எல்லாருமே சின்ன சின்ன உதவிகளை தான் மற்றவங்ககிட்ட வந்து வாங்கிக்கிறோம். இப்ப சொன்ன மாதிரி ஒரு கொடை, ஒரு சொட்டு மை, இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் தான் நம்ம பெரும்பாலும் வாங்கிக்கிறோம். அபூர்வமா எப்போவாது தான் பெரிய உதவிகளை நம்ம மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம். அதனால அந்த உதவி சின்னது தானே அப்படிங்கிற அந்த பொருள் உதவியோட அளவை வச்சு நம்ம வந்து உதவியோட மதிப்பை கணக்கிடக்கூடாது. அந்த உதவி சரியான நேரத்துல கிடைச்சதா, அதனால நமக்கு பலன் இருந்ததா அப்படிங்கறத வச்சுதான் அந்த உதவியையும் மதிக்கணும், அந்த உதவியை நமக்கு செஞ்சவங்களையும் மதிக்கணும். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது.